ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். திஸ் இஸ் லைஃப். இன்றைக்கி நம்ம எங்கே போயிட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா, பெருங்கோலத்தூர் பக்கத்தில் இருக்க பெரிய காலேஜ் தான் நம்ம போயிட்டுருக்கோம். இன்றைக்கி சண்டே அதுவுமா, காலையில் 9:30 காலேஜ் நம்ம 6 மணிக்கெலாம் அழகாக வச்சு கிளம்பியாச்சு. 8:30 நம்மளுக்கு அங்கே ரிப்போர்ட்டிங் டைம். ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி July 24 Group 4 எக்ஸாம்க்காக நம்ம அங்கே போயிட்டு இருக்கோம். எத்தனை பேர் இன்றைக்கி காலையில் 6 மணிக்கெலாம் எழுந்து Group 4 எக்ஸாம்க்கு ரெடியாக கிளம்புனீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட் சொல்லுங்கள். காலையில் அவசர அவசரமாக கிளம்பி பைக் எடுத்துகிட்டு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா, கிளைமேட் செம்மையாக இருந்துச்சுங்க. வெயிலே இல்லை. நான் போகும்போது காஞ்சி தான் நம்ம போகணும்னு நினச்சேன். நான் பார்த்தீங்கன்னா கிளைமேட் சமைச்சிலுன்னு இருந்தது. கிளைமேட்டுக்கு பைக் எடுத்துகிட்டு லாங் ட்ரைவ் போனால் செம்மையாக இருக்குங்க. ஆனால் நம்ம வந்து இப்போ காலேஜுக்கு போய் தான் ஆகணும். பட் ஆனால் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம காலேஜுக்கு போகிறதே ஒரு லாங் ட்ரைவ் மாதிரி தான் இருக்குது. காலையில் பார்த்தீங்கன்னா நாம் தான் இவ்வளோ சீக்கிரமாக எழுந்து கிளம்புறேன்னு பார்த்தோம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அதுவுமா எல்லாருமே அவசர அவசரமாக எங்கேயோ போயிட்டு தான் இருக்காங்க. ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு காலையில் நான் சீக்கிரம் எழுந்ததுனால இந்த மாதிரி எனக்கு தெரியுதான்னு தெரியல. நம்ம பெருங்கோலத்தூரில் ரைட் கட் பண்ணி ஊருக்குள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஈகா காயிலிங்க எதிரில் ரோடே செம்ம காலியாக இருந்துச்சு. இந்த சென்னைக்கு மிக அருகில்னு சொல்லி காலேஜெலாம் வைப்பாங்களே, இப்போ எனக்கு அதுதான் தோணுது. இந்த இடத்துல பார்க்கும்போது சென்னை தாம்பரத்துக்கு மிக அருகில் காலேஜ் இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நானும் போயிட்டு இருக்கேன். என் ஃப்ரெண்டு கிட்ட எங்கடா காலேஜ்னு கேட்டால், அவன் என்ன தோ கிலோமீட்டர் சொல்லி அதை வந்து 4 கிலோமீட்டர் தண்ணி கூப்பிட்டு போயிட்டே இருக்கான். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா உரகடம் காஞ்சிபுரம்னு போர்டெல்லாம் வந்துருச்சுங்க. நான் வந்து இன்னமும் காலேஜ் வரலாம்னு கேட்டால் வந்து கரெக்டாக ஒரு சந்தில் போந்து நம்மளுக்கு காலேஜுக்கு போகிற வழி இதுதான் சொல்லி கூப்பிட்டு போயிட்டு இருந்தான். நம்மள மாதிரி நிறைய பேர் பேக் மாட்டிட்டு இந்த பக்கம் தான் போயிட்டு இருக்காங்க. ஸோ காலேஜும் இந்த பக்கம் தான் இருக்கும்னு சொல்லிட்டு நானும் அவங்கள ஃபாலோ பண்ணி அப்படி மாதிரி போயிட்டே இருந்தேன். இந்த பக்கம் தான் வாடகை அடிக்குது. கரெக்டாக மெயின் ரோட்லேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் உள்ளே வந்துருப்போங்க. பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு அவ்வளோ தூரம் இருக்குது. அதே மாதிரி இங்கே கடைகள்லாம் வந்து எதுவுமே கிட்ட கிடையாது. நம்ம வந்து கடைக்கு போனால் கூட வெளியே தான் போய் ஆகணும் போல இருக்கு. தாம்பரத்துக்கு மிக அருகில்னு சொன்னதை நம்பி நான் வந்து காலையில் ட்ரெயினில் போகலான்னு தாங்க பிளான் பண்ணேன். கொஞ்சம் லேட் ஆகிறப்போதுன்ற பட்சத்தில் நான் பைக்கில் வந்தேன். ஆனால் நான் பைக்கில் வந்து சேஃப்னு தான் நான் இப்போ நினைக்கிறேன். நம்ம மட்டும் ஒருவேளை ட்ரெயினில் வந்திருந்தா கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்துருப்போமான்றது பெரிய டவுட் தாங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா தாம்பரத்தோட ட்ரெயின் வந்து ஸ்டாப் ஆகிடுது. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம பஸ் தான் எதனாச்சும் பிடிச்சிங்க வர மாதிரி இருந்திருக்கும். நம்ம ஒரு வழியாக காலேஜ் கிட்டேயும் வந்தாச்சுங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வண்டி பார்க்கிங் வந்து காலேஜுக்குள்ளே கிடையாது. நம்மளுக்கு வந்து காலேஜுக்கு வெளியே ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருந்துச்சு. அங்கே நம்மளை வந்து பார்க் பண்ண சொன்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு முன்னாடி நிறைய கூட்டம் இருந்துச்சு. எல்லாம் நைட்டே வந்து தங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல, அவ்வளோ பேர் இருந்தாங்க. நம்ம வந்து வண்டியை பார்க் பண்ணிட்டு உள்ளே போய் நம்ம ரூமெல்லாம் வேறு பார்க்கணும். அங்கே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்குது. நம்ம வந்து எப்படி உள்ளே போய் பார்ப்போம் தெரியலன்னு சொல்லிட்டு நானும் வண்டியை போய் உள்ளே பார்க் பண்ணிட்டாங்க. இறங்கி நடந்து போயிட்டு நம்ம போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு அங்கிள் வந்து ஃபோனில் ஒருத்தருக்கு தீவிரமாக அட்வைஸ்லாம் கொடுத்துட்டு இருந்தார். காலில் ஆப்போசிட்டில் கேட்டிருக்கவங்க யாருன்னு தெரியல, ஆனால் அவங்க ரொம்ப பாவம் தாங்க நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, உள்ளே போ உக்காரு, எல்லா கொஸ்டினையும் அட்டன் பண்ணி நீ பாசிங்க, வரவங்க எல்லாருமே அப்படி தான் வராங்க அப்படின்லாம் ஒரு அட்வைஸ் கொடுத்துட்டு இருந்தார் அவர். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.